அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருடமும் வந்து உலக இரத்த தானம் செய்வோர் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தினம் கொண்டாடப்படுது. இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்காக தான் கோவிலில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறோம். இரத்த தானம் செய்ய வேண்டிய கட்டாயம் எப்போ வருது அப்படின்னா, விபத்தின் மூலமாக தான் வருது. சாலை விதிகளை வந்து சரியாக கடைப்பிடிக்காமலும் அதிக வேகத்தோடு போவதும் அப்படி அதுதான் வந்து விபத்து நேர காரணமாக இருக்குது. இந்த விபத்து நேர்ந்த இவங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த உதிரத்தை கொடுக்கும் எங்களுடைய உறவுகள் அடங்கிய இந்த இயக்கம் தான் அன்னை இரத்த தான இயக்கம். உதிரம் .com அப்படிங்கிற பேரில் ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் எங்கள் கிட்டே இருக்கிறாங்க. எங்களுடைய இந்த குழந்தைகள் தான் சொல்லணும், எல்லாமே பார்த்தீங்கன்னா 35 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள், சிறுமிகள், பெண்கள் உட்பட இந்த குழந்தைகள் எந்த நேரத்தில் யாருக்கு ஆபத்துனாலும் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், இதில் குரூப்பில் போட்டால் போதும், அடுத்த நிமிஷம் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க இருப்பாங்க. அவங்களுடைய வண்டி எடுத்துகிட்டு அவங்களுடைய பொருட்செலவில் அங்கே வருவாங்க. கொட்டும் மழையில் கூட, எனக்கு அறிமுகமே அப்படி தான், ஒரு மழை ராத்திரியில் ஒரு பிள்ளை வர்றான், தாமதத்திற்கு மன்னிப்பு கேட்குறான். அதாவது மழைனால அவன் கொஞ்சம் தாமதமாக வரான், எங்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். எதுக்கு மன்னிப்புனா, லேட்டாயிடுச்சு மேடம் அப்படின்னு. அவ்வளவு தன்மை மிக்க அந்த குழந்தைங்க தங்களுடைய உயிரை உதிரத்தை கொடுத்து பிற உயிர்களை காக்குது. இதை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தணும். ஒவ்வொரு ஆண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்தும் போதும் புதிய 100-200 உறுப்பினர்கள் எங்களுக்கு சேர்றாங்க. இரத்த தானத்தினுடைய முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. ரத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு யாரையும் தள்ளாதீர்கள் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சாலை விதிகளை நம்ம கடைபிடிக்கணும். அதிகமாக இருக்குதுங்க சார் எங்களுடைய உதிரம் .com-ல எண்ணற்ற உறுப்பினர்கள் நாங்கள் இருக்கிறோம். நிறைய குரூப்ஸ் இருக்குது, குரூப்பில் போடுறாங்க அவ்வளோதான். காலையில் எழுந்த உடனே நாங்கள் செய்யறதெல்லாம் குரூப்பில், எங்கே தான் ரெக்யூர்மெண்ட் இருக்குதா, யாருக்காவது தேவையா என் பார்த்து எங்களை கூப்பிடுறாங்க. அடுத்த நிமிஷம் நாங்கள் குரூப்பில் போட்டால் தமிழகம் முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதும் எங்களுக்கு வந்து உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. எந்த ஏரியாவில் யார் இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற இரத்த தான முகாம் இருக்கும் இல்லைங்களா, அவங்களோட தொடர்பு கொண்டு உடனே வந்து அந்த உரிய நோயாளிக்கு, விபத்தில் இல்லாத விபத்தில் அந்த பாதிப்பு ஏற்பட்டவருக்கு உதிரம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த சமூக வலைதளங்கள் மிக சிறப்பாக செய்துட்டு இருக்குது. புலனம் என்பது வந்து வெறும் பொழுதுபோக்கு அல்ல. பிளட் டொனேஷனில் எங்களுக்கு வந்து அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு. எடுத்துக்காட்டால் இன்றைக்கி இப்போ இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால், எங்களுடைய காவல்துறை நண்பர்கள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, அனுமதி கொடுக்குறாங்க. இதை எல்லா இடத்துலையும் வந்து அவங்க செய்யணும். நாங்கள் வந்து அது ஒரு சேவைனா சாதாரண சேவை கிடையாது, சரிங்களா, அது மகத்தான சேவை, உயிர் காக்கும் சேவை. இந்த சேவைக்கு ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்க, எல்லா அரசு அலுவலர்கள், பொது சேவையில் இருக்கிற உறவுகள் அத்தனை பேரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, அவங்க ரத்தம் கொடுக்க வேண்டாம், ஆனால் ரத்தம் கொடுக்க முன்வர்றவங்களுக்கு அவங்க வந்து தேவையானதை செய்து கொடுக்கணும். இப்போ பாருங்கள், எங்களுக்கு வந்து சீருடை இருக்குது, இன்றைக்கு முழுவதும் இந்த வாகனங்களுக்கு எங்களுக்கு வந்து பெட்ரோல் தேவையாக இருக்குது, மாலை வரை இந்த குழந்தைகளுக்கு உணவு தேவையாக இருக்குது. இதை நிறைய நல்ல உள்ளங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை உணர்ந்து இன்னும் அவங்களா முன் வந்து செய்யணும். ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஈதல் இசைப்பட வாழ்தல்னு, நாங்கள் கையேந்த விடாமல் இந்த வருடம் வருது, நீங்கள் என்ன செய்கிறீங்க, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசைங்க சார். தேங்க்யூ.